12ஆம் வகுப்பு சத்துணவியல் பாடத்திற்காக உங்களை வரவேற்கிறேன். கடந்த வருடம் சத்துணவியல் பாடத்தில் நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு ஞாபகம் இருக்குதா? ஃபர்ஸ்ட்ல என்ன பார்த்தோம்? தானியங்கள், அதனுடைய வகைப்பாடுகள், அப்புறம் புரதம், புரதத்தினுடைய உணவுகள் எல்லாம் பார்த்தோம். ப்ளஸ் அது கூட சேர்த்து அதில் ஒவ்வொரு தானியங்கள், பயிர் வகைகள் இதிலெல்லாம் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறது, அந்த ஊட்டச்சத்துக்கள் குறைவுபட்டால் என்னென்ன குறை நோய்கள் வரும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்புறம் கலோரிகள், சக்தி, புரதம், கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸ், அதுலேயே பார்த்திங்கன்னா உயிர் சத்துக்களில் கொழுப்பில் கரையும் உயிர் சத்துக்கள், நீரில் கரையும் உயிர் சத்துக்கள், அப்புறம் மினரல்ஸ், தாது பொருட்கள், நீர், நார்பொருள், இப்படி சொல்லி எல்லாமே பார்த்தோம். இதில் எல்லா ஊட்டச்சத்துக்களும் ஒவ்வொரு அளவு வேணும். இது தேவைக்கு குறைவு பட்டுச்சுன்னா என்னென்ன குறை நோய்கள் வரும், அதே மாதிரி அதிகமானால் என்னென்ன நோய்கள் வருங்கிறதெல்லாம் பார்த்தோம். அது தவிர ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நியூட்ராச்சியூட்டிக்கல்ஸ், ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி அண்மை நிலைப்பாடுகள், ஊட்டவியலினுடைய அண்மை நிலைப்பாடுகளையும் பார்த்தோம். இந்த வருடம் கடந்த வருடத்தில் அந்த ஊட்டச்சத்து குறைபாட்டினால் என்ன குறை நோய்கள் வருதுன்னு பார்த்தோம்ல, அந்த குறை நோய்களை உணவின் மூலமாக எப்படி நிவிர்த்தி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த ப்ளஸ் டூவில் 12th ஸ்டாண்டர்டில் சத்துணவியலில் நம்ம படிக்க போகிறது. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் லெசன் என்ன உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், பரிந்துரைக்கப்பட்ட ஊட்டச்சத்து அளவுகளும் உணவு திட்டமிடலும். அப்படின்னா ஒவ்வொரு ஊட்டச்சத்துக்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவு வேணும். ஸோ இதை யார் சொல்கிறது, எப்படி சொல்லலாம், எனக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? யார் சொல்லுவா இவ்வளோதான் உங்களுக்கு கலோரிகள் வேணும், ஒரு பள்ளி செல்லும் குழந்தைக்கு, வளரிளம் பருவத்து பெண்ணுக்கு, உங்களை மாதிரியான பெண் குழந்தைகளுக்கு இவ்வளோ கலோரிகள் வேணும், இவ்வளோ புரதம் வேணும் அப்படிங்கிறது யார் சொல்கிறா? இதை தான் வந்து ICMR. இப்போ நீங்கள் இந்த வேர்டை வந்து டிவியில் மீடியாலலாம் அடிக்கடி கேட்டிருப்பீங்க. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவோம். இதை ICMR நிர்ணயம் பண்ணுறாங்க. இந்த ஆர், இதை வந்து இங்கிலீஷில் RDA அப்படின்னு சொல்லுவோம், ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்சஸ் அப்படின்னு சொல்லி. இந்த பரிந்துரைக்கப்பட்ட ஊட்டச்சத்து அளவுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது நம்மளுடைய உடலியல் தேவைகளை ஈடுகட்ட உட்கொள்ள தேவையான ஊட்டச்சத்து அளவுகளை குறிக்கும் வழிமுறைகள். ஸோ ஒவ்வொரு ஊட்டச்சத்தும் ஒவ்வொரு அளவு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது எவ்வளவு வேணுங்கிறத வந்து சொல்கிறது தான் பரிந்துரைக்கப்பட்ட ஊட்டச்சத்து அளவுகள், இல்லைன்னா RDA அப்படின்னு சொல்கிறோம். இந்த பரிந்துரைக்கப்பட்ட ஊட்டச்சத்து அளவுகளினுடைய ஒரு பரிணாம வளர்ச்சி எப்படி வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் வந்து இந்தியர்களுக்கான ஊட்டச்சத்து, பரிந்துரைக்கப்பட்ட ஊட்டச்சத்து அளவுகளை வந்து அவங்க தான் நிர்ணயம் பண்ணுறாங்க. ஸோ அனைத்து நாடுகளினுடைய கூட்டமைப்பு 1937 இதை வந்து பரிந்துரை செய்கிறாங்க. ஏன்னா உலக நாடுகள்லாம் இருக்குது, அதனால் இந்தியர்களுக்கு முன்னாடி காலத்தில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் ரொம்ப மேல்நரிஷ்டு, ரொம்ப மேல்நியூட்ரிஷன் ரொம்ப இருந்தது. அதாவது PEM அப்படின்னு சொல்லுவோம், ப்ரோட்டீன் எனர்ஜி மேல்நியூட்ரிஷன், குவாஷியாக்கர், மராஸ்மஸ், அதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அதெல்லாம் ரொம்ப இருந்ததுனால அதெல்லாம் நிவிருத்தி செய்யணும், இந்த ஊட்டச்சத்து குறைபாடு இந்திய மக்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பரிந்துரைக்கப்பட்ட ஊட்டச்சத்து அளவுகள் வேணும் அப்படின்னு சொல்லி அனைத்து நாடுகளுடைய கூட்டமைப்பு வந்து 1937 பரிந்துரை செய்கிறாங்க. இது 1944 ICMR வந்து இது அக்செப்ட் பண்ணுறாங்க. ஓகே, சரி நாங்கள் இதை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து ஏற்க முயற்சி செய்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ எவ்வளோ வேணுங்கிறது. 1950 இந்த 68 இடைப்பட்ட ஆண்டில் இந்த பரிந்துரைக்கப்பட்ட ஊட்டச்சத்து அளவுகளில் வந்து ஒரு திருத்தம் செய்கிறாங்க. எப்படி அப்படின்னா, FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் அண்ட் WHO உலக சுகாதார நிறுவனம் இவங்கெல்லாம் வந்து ஒரு விவரப்பட்டியல் கொடுக்குறாங்க. இது வந்து இந்தியாவினுடைய ஒரு விவரப்பட்டியலையும் வைத்து அவங்க அதை கம்பேர் பண்ணி அதில் ஒரு திருத்தங்கள் பண்ணுறாங்க. தென் 1988 ICMR இந்திய பெரியவர்களுக்கான ஒரு ஒப்பீட்டு உடல் எடையை வந்து மாற்றி அமைக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு தேவையான சக்தி, இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொருத்தருக்கு ஹைட்டுக்கு இவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உண்டு. நம்மளுக்கும் வந்து இவ்வளோ உயரம் இருந்தால் இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்மளுடைய இந்தியாவில் உள்ள இதை வந்து 88 அதை வந்து திரும்ப சேஞ்ச் பண்ணுறாங்க. எப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ சக்தி வேணும், கொழுப்பு வேணும், உயிர் சத்து ADE K இதெல்லாம் எவ்வளோ வேணும், தென் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ், மேங்கனீஸ், பாஸ்பரஸ், தென் எலக்ட்ரோலைட்ஸ், மின் பகுளிகள், சோடியம், பொட்டாசியம்,
அதெல்லாம் நம்ம உணவில் வந்து எவ்வளோ எவ்வளோ இருக்கணும் அந்த சத்துக்கள் அப்படிங்கிறத பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ எவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்கிற ஊட்டச்சத்துக்கள் எவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்கிறது, அடுத்தது உடல் வளர்ச்சி இவ்வளோ ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் எவ்வளோ வளர்ச்சி இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. மூணாவதாக ஊட்டச்சத்துக்களினுடைய சமநிலை. ஸோ இதில் வந்து கால்சியம் பாஸ்பரஸ் எடுத்துக்கிட்டோன்னா 1:1 ரேஷியோவில் நம்ம வந்து சாப்பிட்ணும். இப்போ இதுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்மளுக்கு பால். இதில் வந்து கால்சியமும் பாஸ்பரஸும் சம அளவில் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு ஹோல்சம் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்சர்வ் பண்ணுறதுக்கெலாம். அதே மாதிரி எல்லா நியூட்ரியன்ஸுமே வந்து இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நியூட்ரியன்ஸ். ஒரு உணவு நம்மளுடைய உடம்பில் நல்ல முறையில் உட்கிரகிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் இன்னொரு ஊட்டச்சத்து வந்து கண்டிப்பாக தேவையாக இருக்குது. அதான் ஊட்டச்சத்துக்களினுடைய சமநிலை. தென் ஊட்டச்சத்துக்களினுடைய குறைந்தபட்ச இழப்பு. ஸோ எந்த ஃபுட்டுமே வந்து நம்ம சாப்பிட்றப்போ நம்ம ப்ராசஸ் பண்ணுறப்போ ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கட்டும், சமைப்போம், தென் அதை ப்ரிசர்வ் பண்ணுவோம், பதப்படுத்துவோம், இல்லை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு சாப்பிடுவோம், அப்படிலாம் ஆகும்போது கண்டிப்பாக அதனுடைய ஊட்டச்சத்துக்கள் வந்து இழப்பு ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள், உயிர் சத்து சி, இப்போ நம்மளுக்கு வந்து ஆரஞ்சு, லெமன், கொய்யா, இதிலெல்லாம் உயிர் சத்து சி நிறைய இருக்குது. இந்த உயிர் சத்து சி வந்து நம்மளோட ஒரு இந்தியன் சராசரி இந்தியர்களுக்கு வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னா எல்லா ஏஜ் குரூப்லேயும் 40 mg பெர் டே வேணும். ஒரு நாளைக்கு 40 mg அளவுக்கு நம்ம உயிர் சத்து சியை உட்கொள்ளணும். ஆனால் நம்மளுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ தேவை அப்படின்னா 20 mg தான் தேவை. ஏன் அப்போது 40 சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இல்லை அந்த விட்டமின் சி வந்து இப்போ நான் வந்து ஒரு ஜூஸ் ஆரஞ்சே ஜூஸ் எடுத்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது ஜூஸ் எடுக்கிறப்போ பாதி கொஞ்சம் நேரம் ஆகும், இல்லை அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் குடிக்கிறது, இதில் எல்லாம் நிறைய லாஸ் ஆகும், ஆன்டி ஆக்சிடைஸ் ஆயிரும். நான் அப்படியே தூக்கி வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு நினைப்போம். இப்போ இந்த ப்ராசஸ் பண்ணுறதுல வந்து நிறையா லாஸ் ஆகுது, 50% லாஸ் ஆகிடும் விட்டமின் சி. ஸோ அதனால நம்ம வந்து 40 சொன்னால் தான் நம்மளுடைய உட்கிரகிக்கப்படும் பொழுது 20 நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால 40 சொல்கிறாங்க. அதுதான் ஊட்டச்சத்துக்களினுடைய குறைந்தபட்ச இழப்பு. அடுத்து ஊட்டச்சத்துக்கள் உடலால் பயன்படுத்தப்படும் அளவு. சரியில்லை, இப்போ நம்ம அயன் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க, அந்த அயன் நல்லா கீரை வகைகள், இல்லை டேட்ஸ், பேரிச்சம்பழம், அத்திப்பழம், அவல், இதிலெல்லாம் நிறைய இரும்பு சத்துக்கள் இருக்குது. இந்த இரும்பு சத்து அனிமியா ரத்த சோகைக்கு நல்ல இரும்பு சத்து உள்ள உணவுகள் சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். ஃபுல்லாக இரும்பு சத்தான் சாப்பிட்றீங்க, ஆனாலும் நம்ம உடம்பில் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாமே உணவுகள் எல்லாம் உட்கிரகிக்கப்படுறது கிடையாது, பயன்படுத்தப்படுறது கிடையாது. என்ன ஆகும், நிறையா வில் பி எலிமினேட்டட் இன் த ஃபீசிஸ், டாய்லெட்டில் போயிடும். ஸோ ஏன் அப்படின்னு சொன்னால், அதுதான் ஒரு ஊட்டச்சத்து வந்து நம்ம உடம்பில் உட்கிரகிக்கப்படணும்னா இன்னொரு ஊட்டச்சத்து வந்து நம்மளுக்கு தேவையாக இருக்குது. அதான் ஊட்டச்சத்துக்கள் உடலால் பயன்படுத்தப்படும் அளவு. அடுத்தால தேவைக்கும் பரிந்துரைக்கப்பட்ட ஊட்டச்சத்து அளவுகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடு. அதாவது தேவை அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடலியல் தேவைகளை பூர்த்தி செய்கிறது வந்து தேவை, அதுக்கு வேணும். அடுத்தால ஊட்டச்சத்து குறைபாட்டு அந்த அறிகுறியெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு வந்து உயிர் சத்து ஏ குறைபாடுன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா என்ன நோய் வரும், மாலைக்கண் நோய் வரலாம், பைட்டாட் பார்ட்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய குறை நோய்கள் வரும். இந்த குறை நோய்களுடைய அறிகுறிகளை நீக்குவதற்கும் நாம் சாப்பிட்ற சாப்பாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களினுடைய அளவு தான் ஊட்டச்சத்து தேவை. இப்போ உடலியல் தேவையை பூர்த்தி செய்வதற்கும் ஊட்டச்சத்து குறைபாட்டின் அறிகுறிகளை நீக்குவதற்கும் நாம் உண்ணும் உணவிலிருந்து பெறக்கூடிய ஊட்டச்சத்துக்களினுடைய அளவு தான் என்னது ஊட்டச்சத்து தேவை. அதே மாதிரி தான் தனி மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்ய நம்ம உட்கொள்கிற ஊட்டச்சத்துக்களினுடைய மதிப்பீடு தான் பரிந்துரைக்கப்பட்ட ஊட்டச்சத்து அளவுகள். ஸோ நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு நம்ம தினமும் இவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கொடுக்காங்களே, ஒரு வேல்யூ, 40 mg அல்லனா 1900 kcal ஒரு டீச்சர் சாப்பிடணும் தினம் கலோரிகள் அப்படின்னு, இந்த அளவு தான் RDA அல்லனா ஊட்டச்சத்து பரிந்துரைக்கப்பட்ட ஊட்டச்சத்து அளவுகள் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், ஊட்டச்சத்து அளவுகள் வந்து உடலால் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படுறது இல்லைன்னா பயன்படுத்தப்படுற அளவு வந்து உபயோகிக்கும் திறன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய பரிந்துரைக்கப்பட்ட ஊட்டச்சத்து அளவுகள் வந்து எல்லாருக்கும், ஒரு குடும்பம்னு எடுத்தாச்சுன்னா அந்த வீட்டில் அம்மா, அப்பா, அண்ணா, அக்கா, பேபி, சின்ன பிள்ளைங்க, கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் இருப்பாங்க, எல்லாருக்குமே வேணும். அதே மாதிரி பாதுகாப்பு விளிம்பு கீழ்கண்ட காரணங்களுக்காக சேர்க்கப்பட்டுள்ளது. அதாவது சமைக்கும் போது, பதப்படுத்தும் போது,
ஏற்படும் ஊட்டச்சத்து இழப்புகள், அஞ்சனையில் விட்டமின் சி, அதே மாதிரி குறுகிய காலத்துக்கு குறைவான ஊட்டச்சத்துக்கள் உட்கொள்ளுதல். ஸோ சில டைமில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சாப்பிட முடியாத சில டைம் உண்டு. இப்போ அதே மாதிரி கர்ப்ப காலத்தில் முதல் 3 மாதங்கள் மசக்கை அப்படின்னு ஒரு நோய் வர்றதுனால அவங்களால என்ன செய்ய முடியாது, சரியான உணவு உட்கொள்ள முடியாது. அப்போ அந்த காலங்களில் அவங்களுடைய ஊட்டச்சத்து தேவைகளை நிவர்த்தி செய்யணும். அதே மாதிரி சில காய்ச்சல், தலைவலி, இல்லை வாந்தி, மயக்கம், இப்படி ஏதோ ஒரு நோய்கள் அவங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னால் அந்த சுகவீனமான காலகட்டங்களில் அவங்களுக்கு தேவைப்படும் அந்த ஊட்டச்சத்து இழப்புகளை, ஊட்டச்சத்து தேவைப்படும்ல, அதை ஆல்ரெடி நம்ம டெய்லி பரிந்துரைக்கப்பட்ட ஊட்டச்சத்து அளவுகளை ஒழுங்காக சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை அவங்களுக்கு ஈடுகட்டலாம். உணவின் தன்மை, தன்மைன்னா நம்ம வந்து இப்போது பால் இருக்குது அப்படின்னா இது திக்கான ஒரு பால் அப்படின்னா இதில் இதனுடைய புரதம் கால்சியம் அளவு வந்து வேறுபட்டிருக்கும். இதே இது இதில் வந்து டைல்யூட் பண்ணி எல்லாருக்கும் நம்ம வீட்டில் 5 பேர் இருக்கோம், 5 பேருக்கும் 100 பால் வாங்கி ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய புரதத்தன்மை, கால்சியம் எல்லாமே அதனுடைய வேல்யூ குறையும் இல்லையா. ஓகே, இந்த ஆர்டிஏ ரெக்கமெண்டட் அலவன்சஸ் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைனா இது வந்து பரிந்துரைக்கப்பட்ட ஊட்டச்சத்து அளவுகள்னு சொல்கிறோம். இதை நிர்ணயிக்கிற காரணிகள் என்னலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வயது, ஏஜ். இந்த வயது வந்து ஒவ்வொரு வயதினருக்கும் ஒவ்வொரு விதமான, அதாவது பிறந்த குழந்தை, அப்புறம் ப்ரீ ஸ்கூல் சைல்டு, வளரினம் பெண்கள், கர்ப்ப காலத்தில், பாலூட்டும் காலம், இப்படி முதியவர்கள், பெரியவர்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். அதனால் பாலினம், அதாவது ஆண்களுக்கு வளர்ச்சிதை மாற்ற விகிதம் வந்து அதிகரிக்கிறதுனால கண்டிப்பாக ஆண்களுடைய ஆர்டிஏ பரிந்துரைக்கப்பட்ட ஊட்டச்சத்து அளவுகள் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட், உடல் செயல்பாடுகள். உடல் செயல்பாடுகள்ங்கும்போ ஒருத்தருடைய ஒருத்தர் வேலை செய்யும் திறன், அல்ல அவங்க எவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறாங்க, வயது ஆணா பெண்ணா, இல்லை அவங்க எவ்வளோ ஹவ் ஆக்டிவ் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது, அதான் அது வந்து அவங்க செய்கிற வேலையை பொறுத்து நம்ம வந்து செய்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஆர்டிஏயை வந்து நிர்ணயிக்குது. இப்போ லகுவான வேலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம், ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறவங்க எல்லாம் லகுவான வேலை செய்கிறவங்க, செடென்ட்ரி ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் யாரெல்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் யாரெல்லாம் வர்றாங்கன்னா, ஆசிரியர்கள், தையல்காரர், டைப்பிஸ்ட், அப்புறம் உயர் அதிகாரிகள், ஒயிட் காலர் ஜாப் உள்ளவங்கெல்லாம் சொல்லுவோம். அப்புறம் வீட்டு வேலைக்கு ஆள் வச்சுருப்பாங்கல்ல, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், அவங்க எல்லாமே இந்த கேட்டகரியில் வந்துடுவாங்க. அடுத்தால நடுத்தர வேலைகள், நடுத்தர வேலை வந்து குறைந்த ஆற்றலை பயன்படுத்துவாங்க, மாட்ரேட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை வந்து போஸ்ட்மேன், அப்புறம் வீட்டு வேலை செய்கிறவங்க, மீன் பிடிக்கிறவங்க, விவசாய கூலிகள், நாட்டுக்கு வயலில் போய் வேலை செய்கிறவங்க, அப்புறம் வீட்டில் தன்னுடைய வேலையே தானே செஞ்சுப்பாங்கல்ல, வீட்டு வேலைக்கு ஆள் வைக்காமல் அம்மாமார், அவங்க எல்லாமே வந்து மாட்ரேட் ஒர்க்கர்ஸில் தான் வருவாங்க. அடுத்து கடினமான வேலை, அது வந்து அதிக ஆற்றல் தேவைப்படும் வேலை. எக்ஸாம்பிள், ரிக்ஷா இழுக்கிறவங்க, கல் உடைக்கிறவங்க, சுரங்க தொழிலாளி, கூலி தொழிலாளி, இவங்க எல்லாமே இந்த கடினமான வேலை செய்கிறவங்க. ஸோ அவங்களுக்கும் அதிகமாக அவங்கவுங்க வேலை செய்கிறதுக்கு ஏற்றது மாதிரி அவங்களுடைய ஆர்டிஏ பரிந்துரைக்கப்பட்ட ஊட்டச்சத்து அளவுகளுடைய அளவுகள் வந்து மாறுபடுது. ஓகே, நெக்ஸ்ட்டு உடலியல் மாற்றம். நம்ம உடம்பில் வந்து பல மாற்றங்கள் ஏற்படுது. கர்ப்ப காலம், பாலூட்டுதல், இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் நிகழும்போது இந்த ஒவ்வொரு கர்ப்ப காலத்திலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் முதல் 3 மாதங்கள் குறைவாக தேவைப்படும், அப்புறம் அடுத்த ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம், அடுத்த 3 மாதங்கள், அடுத்த 3 மாதங்கள் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். அந்த கர்ப்பங்காலங்களில் அவங்களுடைய கர்ப்பிணி பெண்களுடைய ஊட்டச்சத்து தேவை வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பாலூட்டும் தாய்மார், ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் சொல்லுவோம், அடுத்த 6 மந்த்ஸ், அவங்களுக்கும் அதே மாதிரி அவங்களுடைய தேவைகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த டிசீஸ் கண்டிஷனில், ஸ்பெஷல் பீரியட்லேயும் அவங்களுக்கு அவங்களுடைய தேவைகள் வந்து மாறுபடுது. நெக்ஸ்ட், பெரியவர்களுக்கான பரிந்துரைக்கப்பட்ட ஊட்டச்சத்து அளவுகள். இது வந்து ஐசிஎம்ஆர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒப்பிடத்தக்க இந்திய ஆண், ஒப்பிடத்தக்க பெண், அதாவது ரெஃபரன்ஸ் மேன், ரெஃபரன்ஸ் விமன் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் மேன் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, 18 வயதிலிருந்து 29 வயதுக்கு உள்ள ஒரு நடுத்தர வேலை செய்யக்கூடிய 60 கிலோகிராம் எடையுள்ள ஒரு ஆரோக்கியமான இந்திய நபர். ஓகே, இந்தியனாக, இந்திய ஆணாக இருக்கணும். ரெஃபரன்ஸ் விமன், அதாவது ஒப்பிடத்தக்க பெண் அப்படிங்கிறவங்களும் யார் அப்படின்னா, 18 வயதிலிருந்து 29 வயதுக்குடைய உள்ள ஒரு வயதுடைய நடுத்தர வேலை செய்யக்கூடிய ஒரு இந்திய பெண், 55 கிலோக்குள்ளே இருக்கணும். இவங்களுக்கு தான் ரெஃபரன்ஸ்.
அவங்களுக்கு செஞ்சு அந்த அடிப்படையில் தான் நம்மளுக்கு வந்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத வந்து ஐசிஎம்ஆர் கணக்கிட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சரிவிகித உணவு. ஸோ பல்வேறு உணவுகளை அளவிலும் விகிதத்திலும் கலோரி, புரதம், தாது உப்புக்கள், உயிர்ச்சத்துக்கள் மற்றும் பிற சத்துக்களை போதுமான அளவு பெற்றிருப்பதும் குறுகிய கால உணவின்மையை எதிர்கொள்வதற்கும் தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுப்பதாகும். அளவிலும் விகிதத்திலும் எல்லாம் மீட் ஆயிடணும், கலோரி மீட் பண்ணிடணும், புரதம், தாது உப்புக்கள், உயிர்ச்சத்துக்கள், எல்லாம் ஃபைபர், நார்ச்சத்து, இது எல்லாத்தையும் பெற்றிருக்கிறது தான். ஸோ அது மட்டும் இல்லை, குறுகிய கால போதிய உணவின்மையை எதிர்கொள்வதற்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லை, ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு டிசீஸ் கண்டிஷன், அதனால் அந்த டைம்லலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சாப்பாடு இல்லை அப்படின்னா கூட நம்மளால் அதை வந்து ஓவர் கம் பண்ண முடியணும். ஒரு ஸ்பெஷல் பீரியடு, ஏதோ இப்போ ப்ரெக்னன்சியில் ஒரு இயர்லி ஸ்டேஜாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபீவராக இருக்கலாம், ஜாண்டிஸாக இருக்கலாம், அதில் அந்த டைமில் நம்ம சாப்பிடாமல் இருந்தால் கூட நம்மகிட்ட உள்ள அந்த சத்துக்கள் வந்து அந்த டைமை நம்மளுக்கு ஓவர் கம் பண்ணுறதுக்குள்ளே எல்லா இதையும் கொடுக்கணும். இதுதான் பேலன்ஸ் டயட்டு, நம்மளுடைய உணவு, நம்மளுடைய சக்தி, இது எல்லாம் இதாக இருக்கணும். இந்த சரிவிகித உணவில் வந்து எப்படி நம்ம பேலன்ஸ் டயட், பேலன்ஸ் டயட்டுன்னு சொல்கிறோமே, அப்போ என்னெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 50-60% கலோரிகள் வந்து நம்மளுக்கு மாவு சத்துலேருந்து மட்டும்தான் கிடைக்கணும், அதாவது கார்போஹைட்ரேட்லேருந்து தான் கிடைக்கணும். அடுத்த ஒரு 10-10% வந்து புரதத்திலேருந்து இருக்கணும். அடுத்தால ஒரு 20-30% வந்து கொழுப்புலேருந்து இருக்கலாம், அது வந்து கண்ணுக்கு புலப்படும் கொழுப்பு, கண்ணுக்கு புலப்படாத கொழுப்பு, எது வேணால் இருக்கலாம். ஓகே, அடுத்தால சரிவிகித உணவு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆரோக்கிய பயன்களை அளிக்கக்கூடிய தாவர வேதிப்பொருட்கள். நம்ம பார்த்தோம்ல லாஸ்ட் இயரே பார்த்துருக்கோம், ஃபைட்டோ கெமிக்கல்ஸ், அதே மாதிரி நார்ச்சத்துக்கள், எதிர் ஆக்சிஜனேட்டிகள், மருந்தாக்கள் உணவுகள், இது எல்லாம் இருக்கணும். ஸோ வெறும் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் அது மட்டும் கிடையாது, இதுவும் நம்மளுடைய உணவில் வந்து இருக்கணும். அதே மாதிரி சரிவிகித உணவு வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துகிறது. ஸோ ஊட்டச்சத்து தேவைகளை வந்து நிறைவு செய்கிறது, நம்மளுடைய எல்லா ஊட்டச்சத்து தேவைகளையும் சரிவிகித உணவு நிறைவு செய்கிறது. செல் சிதைவு நோய்களை வந்து தடுக்குது, நம்மளுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்குது, ஆக்கப்பூர்வமான வாழ்க்கையை மேம்படுத்துது, அடுத்தல நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளுக்கு வந்து அதிகரிக்குது. இப்போ பார்த்துருப்பீங்க, இந்த கோவிட்-19 ஒரு நோய் வந்திருக்கு எல்லாத்துக்கும், வைரஸ், அது யாரை ரொம்ப தாக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்களை இதாகிடுது இல்லையா, அதோடய டெத் ரேட் கம்மி தான் அப்படின்னா கூட சிலர் வயதானவங்க கூட அது இன்ஃபெக்ட் ஆகி நல்லாகி நிறைய பேர் வெளியில் வந்துடுறாங்க. சிலர், வெகு சிலர் தான் அதில் வந்து மரணத்துக்குள்ளாக போகிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னால் நல்லா கண்டிப்பாக எந்த பெரிய நோய் வந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி நம்மளால் வர முடியும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறது எப்படி அப்படின்னா, நம்ம ஒரு பேலன்ஸ்டு டயட், சரிவிகித உணவை சாப்பிட்றதுனால தான். அடுத்தது குறுகிய கால உணவின்மையை எதிர்கொள்ளும் திறனை அதிகரிக்குது, அறிவாற்றலை மேம்படுத்துகிறது. நான் எப்போவுமே சொல்வேன், பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப்பர்ஸ் ஆர் புவர் பெர்ஃபார்மர்ஸ். நீ நல்லா சாப்பிடலை, காலையில் சாப்பிடலைன்னு சொன்னால் உன்னால் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது ஸ்கூலில் இல்லையா. ஸோ நம்மளுடைய அறிவாற்றலை மேம்படுத்துறது கண்டிப்பாக நம்மளுடைய உணவு தான். அதே மாதிரி நம்மளுடைய மன அழுத்தத்தை சமாளிக்க உதவுது, நல்லா பசியோடு இருந்தால் யாராவது மன அழுத்தத்திலிருந்தும் விடுபட்டுடலாம். சரிவிகித உணவை திட்டமிடும்போது கருத்தில் கொள்ள வேண்டிய காரணிகள், ஃபர்ஸ்டில் கலோரியினுடைய அளவுகள் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்மளுக்கு வந்து 50 இருக்கலாம். தானியங்களிலிருந்து கிடைக்கும் சக்தி வந்து 75% மிகாமல் இருக்க வேண்டும். ஒருவேளை உணவில் 2 வகை தானியங்கள் உபயோகிக்க வேண்டும். அதாவது நம்மளுடைய உணவு பேட்டர்னில் வந்து இப்போ அரிசி, கோதுமை, மத்தியானம் அரிசி, காலையிலேயே நம்ம இட்லி எடுத்துருக்கோம், மத்தியானம் கோதுமை ரைஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அரிசி எடுத்துக்கிறோம்னா, நைட்டு கோதுமை, கம்பு, கேழ்வரகு, இப்படி ஏதோ ஒன்று வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்தால தானிய புரதமும் பயிறு புரதமும் 4:1 அப்படிங்கிற ரேஷியோவில் நம்மளுக்கு இருக்கணும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்மளுடைய இட்லி. ஓகே, நம்மளுடைய சவுத் இந்தியன் டிஷ்ஷில் நம்மளுடைய அந்த இட்லி தான் வந்து 4:1. ரைஸ் எவ்வளோ போடுவோம், 4 போர்ஷன் போடுவோம், 4 தென் ரேஷியோ வந்து 4:1, உளுந்து வந்து 1ங்கிற அளவில் நம்ம வந்து வைப்போம். ஸோ அந்த விகிதத்தில் இருக்கிறது வந்து நம்மளுக்கு அப்சார்ப்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி தான் நம்மளுடைய டெய்லி இது இருக்கணும். தென் தினசரி 2-3 பரிமாறல்கள் பயறு மற்றும் பருப்பு வகைகளை சேர்க்க வேண்டும். ஸோ பயறுங்கும் போது வந்து நம்மளுக்கு
நல்ல சன்னா முளைக்கெட்டிய பயறு வகைகள் அதெல்லாம் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். சோயா இதெல்லாமே கொடுக்கலாம். அடுத்தது தினமும் குறைந்தது ஒரு நடுத்தர அளவுடைய பழம் கண்டிப்பாக சாப்பிடணும். நீங்கள் ஒரு பழம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதில் நிறைய ஃபைபர் எல்லாம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன்லாம் இல்லாமல் நார்மலாக ஈஸி டிஃபிகேஷன் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து உதவுறதுனால கண்டிப்பாக ஒரு பழம் நடுத்தர அளவுடைய பழம் சாப்பிடணும். தென் தினசரி 5 பரிமாறல்கள் பழங்களும் காய்கறிகளும் கண்டிப்பாக சேர்க்கணும். ஸோ காலையில் சாம்பார்னால் அதில் காய் இருக்கும், மதியானம் கண்டிப்பாக வெஜிடபிள் இருக்கணும், தென் நைட்டும் இருக்கணும். இதில் பயிறு வகைகளை நம்ம ஈவினிங் மிட் மார்னிங்லலாம் வந்து ஸ்நாக்ஸாக நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுப்பதற்கு இது வந்து ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருக்குது. நம்மளுக்கு உணவு வழிகாட்டி நம் உடலுக்கு தேவையான எல்லா உணவுத் தொகுதிகளை குறித்தும் ஒவ்வொரு உணவுத் தொகுதிகளிலிருந்தும் எத்தனை பரிமாறல்கள் தேவை அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு வந்து இந்த உணவு வழிகாட்டி சொல்லுது. இந்த பேசிக் 4 உணவு அடிப்படை 4 உணவுத் தொகுப்புகள் தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகள் காய்கறிகள் பழங்கள் மற்றும் எண்ணெய் கொழுப்பு மற்றும் கொட்டைகள் பால் மற்றும் விலங்கு பொருட்கள் இந்த 4 குரூப்பில் இருந்தும் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு ஃபுட்டு இருக்கணும் டெய்லி. அந்த உணவு வழிகாட்டி வந்து உதவியுடன் நம்ம வந்து எப்படி உணவை திட்டமிடணும் அப்படின்னு சொன்னால் அது அடிப்படை உணவுப் பொருட்கள் எல்லாத்துல எல்லா தொகுதியிலேருந்து ஒன்று ஒன்று எடுத்துடணும். ஒரு சீரியல் இருக்கு, ஐ மீன் ஒரு தானியம் இருக்கணும், ஒரு பயிர் இருக்கணும், பால் இருக்கணும், ஒரு மாமிசம் எல்லாமே ஒன்று ஒன்று எடுத்துடணும். ஓகே, ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் ஒவ்வொரு உணவை எடுத்துக்கணும். ஒவ்வொரு வேளை உணவிலும் புரத தொகுப்பிலிருந்து ஒரு பொருளை கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் நம்மளுடைய சவுத் இட்லியில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸும் அரிசியும் உளுந்து உளுந்து பயிர் இல்லையா, அதே மாதிரி அதுக்கு சாம்பார் வைப்போம். ஸோ அது பருப்பு, நம்மளுக்கு அதுவும் வந்து ப்ரோட்டீன் தான், புரதம் தான் இருக்குது. அதே மாதிரி மத்தியானம் சாம்பார் ஒரு மொச்சக்கொட்டை புளிக்குழம்போ ஏதோ ஒன்று அதில் ஒரு பயிர் புரதம் வந்துடும், இல்லை முட்டை ஒன்று வச்சுக்கலாம். தென் சாயங்காலம் அதே மாதிரி ஒரு முளைக்கொட்டிய பயிர் வகைகள் ஏதாவது எடுத்துக்கலாம். நைட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சப்பாத்தி தால் ஏதாவது பருப்பு எடுத்துக்கலாம், இல்லை எக்கோ சிக்கனோ ஃபிஷ் எதுனாலும் சரி ஒரு புரதம் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய உணவில் வந்து இருக்கணும். அந்தந்த பருவ காலங்களில் கிடைக்கும் உணவுகளை பயன்படுத்தணும். ஸோ இதுக்காக ஒரு பேலன்ஸ்டு டயட் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப காஸ்ட்லியாக அப்படியே கிடையாது, சீப்பாக லோக்கலாக சீசனாக கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை தான் வெஜிடபிள்ஸ் எடுத்தால் போதும். இந்த உணவை திட்டமிடுதல் அப்படிங்கிறது வந்து உடலுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களை சரியான அளவில் சரியான விகிதத்தில் கொடுக்கறது தான். இது வந்து ஒரு கலை மற்றும் அறிவியல், ஒரு ஆர்ட், அவ்வளோதான். ஸோ இந்த உணவு திட்டமிடல்ங்கிறது வந்து ஒரு கலை மற்றும் அறிவியல். இது வந்து இதனுடைய டேஸ்ட் சுவை நிறம் இதோடைய டெக்ஸ்சர் தொடுத்தன்மை மனம் இது எல்லாம் வந்து ஒரு அவ்வளோ நம்மளுக்கு வந்து தெரியும். ஒரு வண்டியில் எங்கேயோ போயிட்டுருக்கோம், எங்கேயோ ஒரு ஃப்ளேவர் நல்ல வாசம் அடித்தாலே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை ஈர்க்கும் இல்லையா. உணவை திட்டமிடுதலுடைய குறிக்கோள், உணவை திட்டமிடும் போது என்னெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்யணும். அப்புறம் அடுத்து ஒவ்வொருவருடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்றவாறு நம்ம உணவு திட்டத்தை அமைக்கணும். ஸோ சிலர் வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து பால் பிடிக்காது, வீட்டில் எனக்கு இப்படி பிளெயின் பால் கொடுத்தீங்கன்னா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி பிள்ளை சொல்லுது. அப்போ என்ன செய்யலாம், நல்ல ஒரு கேரட் இருக்குன்னா அந்த கேரட்டை இது பண்ணி கேரட் கீர் அப்படி கொடுக்கலாம் இல்லையா. இல்லை இதுலேயே வந்து பாதாம் மில்க் பவுடர் போட்டு பாதாம் பாலாக கொடுக்கலாம், ரோஸ் மில்க்கு இப்போ ஊற்றி ரோஸ் மில்க்காக கொடுக்கலாம். எனிவே பால் அவங்களுக்கு உள்ளே போயிடணும் இல்லையா. ஸோ அது வந்து ஹாட்டாவோ கோல்டாவோ ஏதாவது ஒரு ஃபார்மில் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்துட்றோம். இதே மாதிரி வீட்டில் ஒவ்வொருவரும் இருப்பாங்க, கீரை நான் அப்படி பொரியல் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கீரை பொரியல் சாப்பிடலனா எப்படி கொடுக்கலாம், கீரை வடையாக கொடுக்கலாம் இல்லையா. ஸோ அதை மாதிரி நம்ம வந்து மாற்றி கொடுக்கறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். உணவை திட்டமிடல், உணவு திட்டமிடல் என்பது உணவு உடலுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களையும் ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து நம்ம கொடுக்கறது தான். ஓகே, உணவை திட்டமிடுதலினுடைய குறிக்கோள் நம்ம வந்து பார்த்தோம். அடுத்து உணவை சமைக்கும்போது வந்து ஊட்டச்சத்துக்களை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் காய்கறியெல்லாம் என்ன செய்யலாம், சின்ன சின்னதாக கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் பெருசாக கட் பண்ணலாம், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த வாட்டர் சாலியபிள் விட்டமின்ஸ் எல்லாம் நீரில் கரையக்கூடிய உயிர் சத்துக்கள் வந்து வீணாகாமல் இருக்கும். அப்புறம் நேரம் எரிபொருள் சக்தி இதெல்லாம் வந்து சிக்கனமாக பயன்படுத்தணும். பசியை தூண்டுற மாதிரி ரொம்ப அப்பிடைசிங்காக சமைச்சு வைக்கணும், டிஸ்பிளே பண்ணி வைக்கணும். ஓகே, அதுதான் அதில் ரொம்ப இது. அடுத்த உணவு திட்டமிடுதலை பாதிக்கும்
காரணிகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது வருமானம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டு உணவை திட்டமிடுறதுல நம்மளுக்கு வந்து வருமானம் இது பண்ணுது. அதில் வந்து வருமானம் குறையும் போது நம்மளுக்கு வந்து நிறையா ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நினச்சது வாங்கி சாப்பிட முடியாது. ஆனாலும் எது குறைவான விலையில் கிடைக்குதோ, நான் தான் சொன்னேன், லோக்கலாக சீப்பாக சீசனலாக கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். நம்ம வந்து பெரிய மீனுக்கு தான் போகணும்னு கிடையாது, சின்ன மத்தி மீனில் தான் நிறைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, சரியா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணணும். உணவு திட்டத்தை பாதிக்கும் காரணிகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஊட்டச்சத்துக்களினுடைய நிறைவு, உணவுப் பொருட்களின் விலை மற்றும் உணவை சிக்கனமாக உபயோகித்தல், ஏற்றுக்கொள்ளும்படி உணவு தயாரித்தல். இதில் ஊட்டச்சத்துக்களினுடைய நிறைவு அப்படின்னா, ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்வதுதான் உணவு திட்டமிடலினுடைய ஒரு முக்கிய குறிக்கோள். அடுத்து வயது பிரிவு, செயல்பாடுகள் மற்றும் செயல்பாடுகள்னால் அவங்க வந்து கடினமான வேலை செய்கிறவங்களா, லகுவான வேலை செய்கிறவங்களா, நடுத்தர வேலை செய்கிறவங்களான்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி யார் யாருக்கோ நம்ம பிளான் பண்ணணும். தென் கர்ப்பம், பாலூட்டுதல் மற்றும் நோய் உற்ற தன்மை, யாராவது நோய் பெற்று விட்டுருந்தாங்கன்னா ஃபேமிலியில், அதுக்கு அவங்களுடைய சிறப்பு தேவைகளை நம்ம வந்து கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கணும். உணவு திட்டமிடுதலில் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய சிக்கனத்தை கடைபிடிக்கும் போது நம்ம என்னென்னலாம் பின்பற்றணும் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட்ல நம்ம அறிஞ்சு வச்சிருக்க வேண்டியது வந்து உணவுப் பொருட்களினுடைய விலை. இப்போ அட் ப்ரெசன்ட் தற்போதைய என்ன விலையில் இருக்குது, ஒரு காய் இன்னைக்கு என்ன விலையாக இருக்குது, எல்லாம் அரிசி என்ன விலை, அப்படி அந்த பல்வேறு கடைகளில் போய் நம்ம வந்து விலை பட்டியலை கண்டிப்பாக அதனுடைய விவரங்களை தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்தால ஒவ்வொரு உணவுப் பொருட்களும் வந்து எல்லாமே முழுமையாக சாப்பிடக்கூடிய உணவுகள் கிடையாது. இப்போ பால் அப்படின்னா பால் முட்டை அப்படிலாம் அப்படியும் சாப்பிடலாம், ஆனால் கீரையிலலாம் வந்து நிறையா வேஸ்டேஜ் போகும். ஸோ அதை பார்த்து நம்ம வந்து வாங்கணும், அப்படின்னா எவ்வளோ வாங்கணும் குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லி. அடுத்தது அந்தந்த காலங்களில் கிடைக்கிற உணவுப் பொருட்களை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னேன். உணவு சத்துக்கள் வீணாகிறதே நம்ம வந்து தடுக்கணும். அடுத்தால நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளும்படி உணவை தயாரித்தல். இதில் வந்து இதுதான் தேர்ட் பாயிண்ட். எப்படி ஏற்றுக்கொள்ளும்படி தயாரினா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும், ஒவ்வொரு விருப்பு வெறுப்புகள் இருக்கும். ஸோ மாறுதலான உணவுகள் இப்படி மாற்றி வேற மாதிரி, கீரைனா கீரை வடை, அப்படி சூப்பு வேறு ஃபார்மில் நம்ம வந்து மாற்றி கொடுக்கலாம். இது உணவு பழக்க விளக்கங்களும் மத நம்பிக்கைகளும். ஸோ சில மதங்களில் வந்து சில உணவுகள் குறிப்பிட்ட காலங்களில் எடுக்க மாட்டாங்க, சிலர் எடுக்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம அதை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். அவங்க என்ன ஃபுட்டு சாப்பிடுவாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உணவு திட்டமிடணும். அதே மாதிரி காலங்களுக்கு ஏற்ப மாறுபடும் மற்றும் சுலபமாக கிடைக்கும் பொருட்களை நம்ம வந்து இது பண்ணோம். அதான் நான் சீசனல் ஃபுட்ஸ் அப்படின்னு சொன்னேன். அதை கண்டிப்பாக நம்ம வந்து அந்தந்த சீசனில் என்னென்ன கிடைக்கோ அதெல்லாம் பிளென்டியாக பிள்ளைங்களுக்கோ ஃபேமிலிக்கோ போகிற மாதிரி நம்ம வந்து உணவை திட்டமிடணும். அதே மாதிரி உணவை பற்றிய தவறான அவநம்பிக்கைகள் நிறைய இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, மீன் சாப்பிட்டா தென் பால் குடிக்கக்கூடாது, தயிர் குடிக்கக்கூடாது, தயிர் சாப்பிடக்கூடாது, மீன் குழம்புனா தயிர் ஊற்றி மோர் ஊற்றி சாப்பிடக்கூடாது, ஒரு மாதிரி ஒயிட் பேச்சஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து தவறான நம்பிக்கைகள், அதுக்கு எந்த விதமான ஆராய்ச்சி கூற்றுகளும் கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நம்பிகிட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் கீரை சாப்பிட்டா, முருங்கைக்கீரை சாப்பிட்டா குழந்தை கருப்பாக பிறக்கும், அதுவும் தவறான நம்பிக்கைகள். அது எந்த விதிலையும் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்படாத ஒரு அவநம்பிக்கைகள் தான். அடுத்து பரிமாறும் அளவுகள், எவ்வளவு கொடுக்கணும், ஒவ்வொருக்கும் ஒவ்வொன்றும் எவ்வளோ எவ்வளோ அளவுகள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுலையும் நம்ம வந்து கண்டிப்பாக இருக்கணும். இதெல்லாம் வந்து இந்த கேரட்டை பார்த்தீங்களா, கேரட்டாக இருக்குல்லன்னா கேரட்டு ஜூஸா, கீரா, அல்வாவா, அப்படி வந்து கட்லெட்டு, அந்த மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் கொடுக்கக்கூடியது. ஓகே, இது வரைக்கும் நம்ம அந்த கிளாஸில் பரிந்துரைக்கப்பட்ட ஊட்டச்சத்து அளவுகள்னால் என்னென்னு பார்த்தோம், உணவு திட்டமிடல்னால் என்னென்னு பார்த்தோம், உணவு வழிகாட்டி பார்த்தோம், உணவினுடைய பேலன்ஸ்டு டயட் சரிவிகித உணவுனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம், சிக்கனமாக உணவை எப்படி வாங்கலாம், எப்படி பிளான் பண்ணலாம், மெனு பிளான், அது எல்லாத்துமே நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்த்தோம். இனிமேல் அடுத்ததில் வந்து உணவு திட்டமிடலினுடைய படிகள், அப்புறம் ஃபுட் எக்ஸ்சேஞ்சு உணவு பரிமாற்ற பட்டியல், அதை பற்றி நம்ம பார்ப்போம்.